ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆலை கொள்ளும் கெளுத்தி மீன் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க, எதனால் அப்படின்ற வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூ விரால், தேலி விரால், மொய் மீன் அப்படின்னு இந்த மீனுக்கு பல வகையான பேர், பல வகையான ஊரில் பல வகையான பேர் இருக்குது. ஆனால் மெயினான நேம் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் கெளுத்தி மீனுங்கிறது தான் இது பொதுவாக கூப்பிடுறாங்க. இந்த மீன் வருகை எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1992 தான் இந்த வகையான மீன் வந்து இந்தியாவுக்குள்ளே என்டர் ஆகுது. மொத்தம் பார்த்திங்கன்னா 32 ஆகுது அந்த கெளுத்தி மீன் இந்தியாவுக்குள்ளே வந்து. இந்த வகையான மீன் பார்த்திங்கன்னா குளம், குட்டை, வாய்க்கால், வரப்பு, சேர் இந்த மாதிரி இடத்துலலாம் இது வாழும். இந்த மீன் சுமார் 400,000 முட்டை வரைக்கும் இடும். இதோட வளர்ச்சி காலம்னு பார்த்திங்கன்னா 3-6 அதுக்குள்ளேயே நல்ல வெயிட் போட்டுரும். அதாவது 3-5 வரைக்கும் எடை கூடும். இந்த மீன் தான் வாழும் இடத்துல இருக்க பல வகையான மீன்களை உண்டு வாழக்கூடியது. ஒரு சின்ன சின்ன நுண்ணீரை கூட சாப்பிட்டு வாழும். அது மட்டும் இல்லாமல் இது ஆக்சிஜன் இல்லாத தண்ணியில் கூட உயிர் வாழும் இந்த வகையான மீன். இதை சாப்பிட்றனால மனுஷங்களுக்கு என்னப்பா ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மீனில் பார்த்திங்கன்னா ஈயம், இரும்பு, அலுமினியம் இந்த மாதிரியான தாது பொருட்கள் அதிகமாக இருக்கிறதுனால இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா தோல் வியாதி அப்புறம் புற்றுநோய் வரக்கூடிய அபாயம் இருக்கனால இருக்குது. இதனால தான் இந்த மீனை தடை செய்ய அரசாங்கம் முயற்சி எடுத்துகிட்ருக்காங்க. சரிப்பா, இப்போ நாட்டு கெளுத்தி மீனுக்கும் ஆப்பிரிக்கன் கெளுத்தி மீனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எப்படி அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டு கெளுத்தி மீனுக்கு பார்த்திங்கன்னா தலை சின்னதாகவும் உடலில் பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக் அந்த மாதிரி இருக்கும். இதே வந்து ஆப்பிரிக்கன் கேட்ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக்காகவும் வயிற்று பகுதி மட்டும் வெள்ளையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தலை பெருசாக இருக்கும். இதை வச்சே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்குது, அது அரசாங்கம் எதுவும் முறைப்படுத்தலையா அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ மத்திய அரசும் மாநில அரசும் இணைஞ்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வகையான மீனை வாங்கி சாப்பிட்டாலோ அப்படி இல்லை தடையை மீறி வளர்த்தாலோ, வளர்க்குறவங்களோ வளர்த்து விற்றாலோ பார்த்திங்கன்னா குறைஞ்சது 6 இல்லத்துலேருந்து 6 வரையும் சிறை தண்டனை கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. ஆரோக்கியமான உணவை உண்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சிக்க நம்ம ருத் இன்ஃபோ வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.